வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிஸ்ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொன்னியின் செல்வன். இந்த படத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? ரஜினி வராரு, கமல் வராரு, திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களும் பொன்னியின் செல்வன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆம் நண்பர்களே, இந்த படம் வருகின்ற இந்த சமயத்தில் நானே வருவேன் அப்படின்னு தனுஷும் ஒரு பக்கம் குதிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம இளைய தளபதியாக இருக்கும் பொழுது விஜய்க்கு வந்த சோதனை என்ன? அவருக்கும் மணிரத்னத்துக்கும் இடையே இருந்த ஒரு சின்ன கசப்பான ஒரு உணர்வு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ விஜய் அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்ச கன்னி விடியிலேருந்து தப்பிக்குமா பொன்னியின் செல்வன் அப்படின்றது தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஆரிஸ்ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, அதாவது நம்ம தனுஷ் அவர்களுக்கும் மணிரத்னம் அவர்களுக்கும் என்னையா பிரச்சனை? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அப்படின்ற ஒரு உச்சபட்ச ஸ்தானத்துக்கு உயர்ந்த நமது விஜய் அவர்களுக்கும் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது ஒரு புறம். என்ன நடந்தது? விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க மணிரத்னம் மேலே அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய தளபதியாக இருக்கும் பொழுது நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு படம் மணிரத்னத்துடன் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆசை. அப்போ வந்து மணிரத்னம் ஏதோ ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி அப்படியே நிராகரித்ததாகவும், சும்மா சாதாரண வார்த்தைலாம் கிடையாதுங்க, இவன்லாம் நம்ம ஆஃபீஸை தேடி வந்துட போகிறான், தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இதே போன்ற ஒரு கசப்பான உணர்வு தான் நம்ம தனுஷுக்கும் நடந்திருக்கு. அவர் ஒரு முறை இல்லை இரண்டு முறை அவரோட ஆஃபீஸில் வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் ஒழுங்கான முறையில் அவருக்கு எந்த ஒரு தகவலும் செய்யலை, ஏன் குடிக்க தண்ணி கூட கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த சமயத்தில் விஜய் ஒரு புறம் இருக்க, அதாவது விஜயோட ரசிகர் பட்டாளம் பற்றி எல்லாமே தெரியும், அவர்களும் வந்து கண்டிப்பாக மணிரத்னம் படத்தை ஒதுக்கி தான் வைப்பாங்க. அடுத்து தனுஷ் நானே வருவேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்காத்தமாக நிற்கிறார். இந்த சமயத்தில் தான் என் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா செல்வராகவன், அதே சமயத்தில் கலைப்புலி எஸ் தானு அவங்களுடைய ப்ரொடக்ஷன், இதில் வரக்கூடிய இந்த நானே வருவேன் நிற்குமா? எந்த அளவுக்கு மிகப்பெரிய டார்ச்சராக நிற்க போகுது? மணிரத்னம் இதை சமாளிப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்போ என்ன தான் பிரச்சனை? ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொன்னியின் செல்வன் இந்த படத்தின் வெற்றியை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் பார்க்க போகிறோம். ஆம் நண்பர்களே, அதாவது நடந்தது என்ன அப்படின்றது பத்திரிக்கை உலகத்தில் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் இருந்தாலும் அப்படி என்ன பிரச்சனைகள்லாம் இந்த பொன்னியின் செல்வனுக்கு இருக்குது?
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலில் தமிழகத்தில் 200 கோடிக்கு மேலே வசூலிக்கணுங்க. அப்படி இல்லைன்னா பொன்னியின் செல்வன் வந்து கண்டிப்பாக போட்ட காசு 500 கோடி வந்து ஒரு பிரச்சனை தான். மேலும் பார்த்திங்கன்னா, நம்ம மணிரத்னம் அவர்கள் பல முறை பல சர்ச்சைகளில் வந்து மாட்டியிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா, பிராமின்ஸ் ஆர் கிளீன் அண்ட் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ஆர் சீப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதில் அந்த ஆங்கர் போட்டு படுத்திவிட்டாங்களாம் செமையாக. அதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ இந்த சமயத்தில் சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம மணிரத்னம் அவர்களுடைய இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் போண்டாமணி அவர்களுக்கு வந்து உதவி செய்தார் அப்படின்னு ஒரு விஷயம் அவரை வந்து ஹைப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கலை, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே சேர்த்து இந்த ஆடியோ லான்ச்சை ரிலீஸ் பண்ணுறாரு, படத்தை எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணாங்க அப்படின்னு கொண்டு வரக்கூடிய இந்த தருணத்தில் பொன்னியின் செல்வனுக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, 200 கோடின்றது வசூலிக்குமானு கேட்டால், விஜயோட படம் தான் இதுக்கு முன்னாடி வந்து அதிகபட்சமாக வசூல் செய்திருக்கிறது. அதை தாண்டுமா பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயம், பொன்னியின் செல்வனுடைய அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கணும்னு நினச்சாரு. ஏன், சிவாஜி கூட ஒரு எண்ணம் இருந்தது, கமலஹாசன் அவர்களும் நினைத்திருந்தார். இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து மணிரத்னம் அவர்களுடைய இதை பாராட்டணும்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட உழைப்பு தாங்க, ஒரு 5 வருட உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக கிடையாது இந்த படத்தெல்லாம் எடுத்திருக்கிறது. ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரத்தில் எடுத்து அதை வந்து அப்படியே ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வந்து கொண்டு போகிறதுன்றது மணிரத்னத்தோடைய கடந்த கால அவருடைய வெற்றி. அதை நம்ம கண்ணோட்டத்தில் கொண்டு கொண்டு இப்போ இதனுடைய பொன்னியின் செல்வன் வெற்றி இந்த விஷயத்தில் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதும் வந்து ஒரு சின்ன, அப்படி இருக்கும் பொழுது பொன்னியின் செல்வன் ஒருபுறம், அடுத்து ஒருபுறம் நானே வருவேன் அப்படின்னு இந்த பக்கம் இவர் நிற்கிறாரு. நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 படம் மோதுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படத்துக்கு பயங்கர ஹைப்பு கொடுப்பாங்க எப்பயுமே. ஆனால் அந்த படம் வந்து சில சமயம் புஸ்ஸுன்னு ஆகிடும். ஒருவேளை இவங்க 2 பேர் வச்ச கனி வெடி புஸ்ஸுன்னு ஆகுதா, இல்லை டமால்னு வெடிக்குதா, இல்லை டுமில்னு ஆகுதா என்னன்றது. மேலும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயங்க, நம்ம கடந்த காலம் அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பாபா படம் வந்தப்போ இதே மாதிரி தான். பாபாவுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு எல்லாம் அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு, நாங்கள் வந்தால் உடனே பார்த்தா புஸ்ஸுன்னு போச்சு. ஆனால் காதல் படம் பார்த்தீங்கன்னா செம வெற்றி. சாதாரண படம் எந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இதுமே கிடையாது வந்தது. ஆனால் இன்னைய வரைக்கும் பேசக்கூடிய ஒரு இதாக காதல் படம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு என்ன பிடிக்குது அதுதான் முக்கியம். மாநிலத்தில் கூட சண்டை போட்டாங்களா, விஜய் வந்து கசப்புணர்வோடு இருக்கிறாரா இல்லை தனுஷ் இருக்கிறாரா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம்.